Hi friends, welcome to Tunukumuda channel. So, in this video, we will talk about the Bachelor of Design in Jewelry Design. So, in the course, details, admission procedure, scope, job opportunities, salary packages. So, we will talk about this video. So, if you want to skip the video, please like it. And if you want to subscribe to Tunukumuda channel, Let's go to the video. So the Bachelor of Design in Jewelry Design. So in the course pathinga appadina oru 3 year undergraduate course. So the course la mukkiyama enna namakku solli tharanga appdin pathinga oru jewelry vandu design pandrathu. So the jewelry odaya quality control adukapra vandu pathinga appadina oru jewelry making அப்புறம் வந்துட்டு புது ஸ்கில்ஸ் அதில் எப்படி டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோஷன், பிராண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்துட்டு ஜுவல்லரி டிசைனில் சொல்லித்தராங்க. இந்த டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் டிகிரி மாதிரியான ஒரு கோர்ஸ் தான். இந்த ரெண்டு இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே மேக்ஸிமம் காமனாக இருக்கக்கூடிய ஒரு டிகிரி தான் இந்த பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் ஜுவல்லரி டிசைன். ஸோ இதுவும் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸும் ஈக்குவலான ஒரு கோர்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் எந்த மாதிரி வந்துட்டு நமக்கு அந்த பாடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போத் தியரி கிளாஸஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் கிளாஸஸ். இந்த ரெண்டுமே பகுதி பகுதி என்ன செய்யக்கூடியது அப்படின்னா 50-50% இருக்கக்கூடியது. ஸோ மேலும் வந்துட்டு ஒர்க் ஷாப்பு, எக்ஸிபிஷன், ஷோஸ், செமினார், அப்புறம் ஃபேஷன் ஷோஸ். ஸோ இங்கெல்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளை வந்துட்டு அந்த இதுக்கு கூப்பிட்டு போய் ஸோ அது ப்ராக்டிக்கலாக என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு நமக்கு டீச் பண்ணுவாங்க. தியரியாகவும் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோர்ஸில் முக்கியமாக வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் நம்மளுடைய இனோவேஷன், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி, அந்த ஸ்கில்லு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் பண்ணுவாங்க. ஒரு முழுக்க முழுக்க இந்த கோர்ஸ் முடித்து வெளியில் வரும்போது ஒரு ஜுவல்ல ஆர்ட், ஒரு ஜுவல்ல டிசைன் பண்ணுறது, ஸோ அந்த இதில் வந்துட்டு நம்ம ஒரு தகுதி வாய்ந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுலர் ஆஃப் ஜுவல்லரி டிசைன்லேருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வரலாம். இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த அட்மிஷன் எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது 10th + 2 முடிச்சிருக்கணும். +2 எந்த ஸ்ட்ரீமாக அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இருக்கலாம், சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கலாம், இல்லைன்னா ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கலாம். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த டிகிரிக்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம். மார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் கோட்டா 50% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இதுவே எஸ்சி எஸ்டி அப்படிங்கும்போது 45% ஆஃப் மார்க் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு அட்மிஷன் கொடுக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் பேஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அட்மிஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக அந்த 3 இயரில் வந்துட்டு ஒரு 2.5-3 lakhs அந்த கோர்ஸோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம படிக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனை பொறுத்து இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வேரி ஆகலாம். ஆவரேஜாக வந்துட்டு 2.5-3 lakhsக்குள்ளே என்ன செஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இருக்குது. இந்த கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் வந்துட்டு சொல்லித்தராங்க அப்படிங்கிறத ஒரு சின்னதாக சொல்கிறேன். நிறைய வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தருவாங்க. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டோன் கட்டிங், என்கிராவிங், பாலிஷிங், அப்புறம் டெஸ்டிங், அப்புறம் எலக்ட்ரோப்ளேட்டிங், மெட்டல் க்ளோனிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜுவல்லரி டிசைன் தீம்ஸு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் எய்டட் ப்ரோக்ராம்ஸ். இந்த ஜுவல்லரி டிசைன் பண்ணுறதுல ஒரு கம்ப்யூட்டர் எய்டடை வச்சு எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னா டிசைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நியூ டெக்னாலஜிஸை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு சொல்லித்தருவாங்க. அதுபோக ட்ரெடிஷ்னல் டெக்னாலஜி என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லித்தருவாங்க. ஸோ இப்படி நிறைய என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி டிசைன் டிகிரியில் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா சொல்லித்தராங்க. ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி எப்படி மேக் பண்ணணும், ஒரு நியூ ஜுவல்லரி நியூ மாடலுக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய அந்த ஓல்டு மாடல், ஸோ அதில் எந்த மாதிரியான ஒர்க் இருக்குது, ஸோ இப்போ நியூவாக டிசைன் கம்ப்யூட்டர் டிசைன்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஜுவல்லரியில் இப்போ நிறைய என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்ட் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜுவல்லரி டிசைன் கோர்ஸில் வந்துட்டு நமக்கு சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸில் என்னென்ன மாதிரியான ஜாப் ப்ரொஃபஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல்லரி டிசைனர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெம்மாலஜிஸ்ட்,
ஸோ இந்த ஜாப் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது இருக்குது. சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இடத்த பொறுத்து சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது வேரி ஆகலாம். பெரிய பெரிய டாப் இருக்கக்கூடிய ஜுவல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த டாப் ஜுவல்லர்ஸ் அந்த கம்பெனியில் வந்துட்டு வேலை வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சேலரி பேக்கேஜஸ் ஒரு ஆவரேஜாக சேலரி அப்படிங்கும்போது இயர்லி வந்துட்டு 4 to 5 lakhs வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது இருக்குது. அதுபோக நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இடத்த பொறுத்து. ஸோ எந்தெந்த மாதிரியான ஜாப் ரெக்ரூட்டிங் ஏரியாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் ஹவுசஸ், ஷாப்பிங் மால்ஸ், ஃபேஷன் மார்க்கெட்டிங், டிசைன் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு, ஃபேஷன் மீடியா, பொட்டிக்ஸ், ஃபேஷன் அக்சசரி டிசைன், ஃபேஷன் ஷோ மேனேஜ்மெண்ட்டு, கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட். ஸோ இவ்வளோ இடங்கள் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாப் ஏரியாஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம எந்த இடத்துல அந்த ஜாப் அப்படிங்கிறது கிடைக்குதோ ஸோ அதை பொறுத்து அந்த சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ஜாப்பு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் ஜுவல்லரி டிசைன் எடுத்து படிக்கிறது நல்லது. ஸோ நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். ஸோ இப்போ அந்த ஜுவல்லரி அப்படிங்கிறது நமக்கு எப்பயுமே மவுசு குறையாத ஒரு இது தான். ஜுவல்லரில் ஜுவல்லியர்ஸில் புதுசு புதுசாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டெக்னிக்ஸ் கொண்டு வந்து புதுசு புதுசாக ஆர்ட் வச்சு ஜுவல் டிசைன் என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஜுவல்லை வாங்காத மக்கள் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறது ஒரு நல்ல ஒரு ஜாப் சேஃப்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான். ஸோ நம்பி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா படிக்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு க்ரியேட்டிவிட்டி ஸ்கில் இருக்கிறவங்க, ஒரு ஜுவல்லில் வந்துட்டு ஆர்வம் இருக்கிறவங்க, ஒரு நல்ல டயக்ராம் ஒரு சென்ஸ் இருக்கிறவங்க, ட்ராயிங் நல்லா வரையக்கூடிய அந்த மாதிரியான அந்த டெக்னிக்கலி ஓரியன்டட் அந்த ஜுவல்ஸ் மேலே ஆசை இருக்கிறவங்க, அந்த ஜுவல் மேலே அந்த ஜுவல் டிசைனிங் மேலே ஆர்வம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி டிசைன் எடுத்து படிக்கலாம். புதுசாக நான் ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி எடுத்து படிக்க விரும்புகிறவங்க இந்த கோர்ஸே எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த கார்மெண்ட் டிசைனிங்கில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேச்சுலர் ஆஃப் டிசைன் இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூட்டபுளான ஒரு கோர்ஸ் தான். ஸோ இந்த கோர்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம். ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேச்சுலர் ஆஃப் டிசைன் இன் ஜுவல்லரி டிசைன் இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ். ஸோ மேலே ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட்டாயமாக வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமுட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் என்னுடைய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். மேலே ஏதாவது சஜஷன் சொல்லணும்னா என்னுடைய சோஷியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.